ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கிற இந்த வீடு 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 31:50 அப்படிங்கிற அளவுடைய சவுத் ஃபேஸிங் சைட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் மெயின் டோர் வச்சு பெரிய போர்டிகோ ஏரியா, பெரிய லிவிங் ஹால், கிச்சன் கம் டைனிங், 2 மாஸ்டர் பெட்ரூம்ஸ் வித் அட்டாச்ட் பாத்ரூம், ஒரு அவுட்டர் பாத்ரூம்னு ரொம்ப அழகாக பிளான் பண்ணி டோட்டலாக 1300sq.ft பில்டப் ஏரியாவில் அமைச்சு கொடுத்துருக்கக்கூடிய DBHK இண்டிபெண்ட் வில்லாங்க. இந்த வீடு பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிஃபோர் தட், நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இது நம்ம வீடு சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடு அமைஞ்சிருக்கிற ஏரியாவும் ரொம்ப டீசண்டான ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. பட்ஜெட்னு பார்த்தாலும் ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் இந்த வீடை சேல்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்சர் டிசைன், பார்டர் ஒர்க், ரைட் சைட் கார்னரில் லேசர் கட் ஒர்க் எல்லாம் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ரண்ட் லுக் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் மல்டி கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கிறது இன்னுமே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு சவுத் ஃபேஸிங்கில் டபுள் டோர் மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. மெட்டல் கேட்டோட ரெண்டு சைட்லேயுமே காம்பவுண்ட் வாலில் நைட் லேம்ப் செட் பண்ணியிருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போய் ஒவ்வொரு ரூம்ஸும் என்னென்ன சைஸ்னு பார்க்கலாம். இது நம்ம வீட்டோட போர்டிகோ ஏரியா. 11:19 அப்படிங்கிற பெரிய சைஸில் தான் நமக்கு கார் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியுமே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல காற்றோட்டமாக இருக்கும். போர்டிகோ ஏரியாவோட சீலிங்க்கு ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் செக்டு பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹெவியான உட்டன் டோர் கொடுத்து அதில் நீட்டான டிசைன் ஒர்க், சைடில் கிளாஸ் வித் அதுலேயுமே ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வீட்டில் எவ்வளோ ரூம்ஸ் இருந்தாலுமே லிவிங் ஹால் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம்ல, அதுக்கு ஏற்ற மாதிரியே 16:16 அப்படிங்கிற பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு கிளாஸ்டு விட்ரிஃபை டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு ஃப்ளோரிங் டைல்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரியே ஒன் சைட் வாலில் ஜாமெட்ரிக்கல் டிசைன்ஸ் கொடுத்து அதில் கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக லிவிங் ஹாலில் மட்டுமே 3 பெரிய விண்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. விண்டோ எல்லாமே உட்டன் ஃப்ரேம் வச்ச மாதிரி குவாலிட்டியான விண்டோஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் வழியில் என்ட்ரான உடனே ரைட் சைடில் கிச்சன் கம் டைனிங் ஏரியா 10:16 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கிறதுனால நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது. ஃப்ளோரிங் நம்ம ஹாலில் பார்த்த சேம் டைப் ஆஃப் டைல் ஒர்க் தான் ஃப்ளோரிங்க்கு பண்ணியிருக்காங்க. தென் கிச்சனோட கார்னர்ஸ்லேயே வாஷ் பேஷன் வித் டேப் கனெக்ஷன், அப்புறம் டவல் ஹேங்கர் கொடுத்துருக்காங்க. தென் கிச்சனில் கவுண்டர் டாப்க்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெசல் வாஷ் பண்ணுறதுக்கான அந்த சிங்க் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. டேப் கனெக்ஷனும் இருக்குங்க. அண்ட் கிச்சனில் மட்டுமே 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் டோட்டலாக ஷெல்ஃப் ஏரியான்னு பார்த்தா 3 ஷெல்ஃப் ஏரியா இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 2 ஷெல்ஃப் ஏரியா வந்துட்டு நம்ம திங்க்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஒன்று பூஜா ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவிலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்க்கு என்ட்ரு ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. சேம் 10:16 சைஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் ஒரே மாதிரியான டைல் ஒர்க் தான். டோட்டலாக 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பெட்ரூமில். அதை தவிர ஒரு சின்னதாக ஷெல்ஃப் ஏரியா கொடுத்துருக்காங்க. பெட்ரூம்ஸில் சின்ன சின்ன திங்ஸ், ஏதாவது காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம், இல்லை புக் ரீட் பண்ணுறோன்னா புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு மாதிரி ஒரு சின்ன ஷெல்ஃப் ஏரியா கொடுத்துருக்காங்க. தென் லாஃப்ட் ஏரியா, ஒன் சைட் வாலில் லாஃப்ட் ஏரியா இருக்குது. தென் நம்ம அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு மேலே இருக்கிற ஏரியாலையும் ஸ்டோரேஜ்க்காகவே வந்துட்டு ஸ்பேஸ் விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அட்டாச்டு பாத்ரூம்க்கு பிவிசி டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நல்ல டிசைனாக செலக்ட் பண்ணி. தென் இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தோன்னா 8:4 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இது வெஸ்டர்ன் க்ளாசெட் டைப்புங்க. பாத்ரூம் ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் ப்ரௌன் கலரில் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் அண்ட் செராமிக் டைல்ஸ்லேயே ப்ரௌன், ஒயிட் அண்ட் அதுலேயே ஃப்ளவர் டிசைன்ஸ் இருக்கிற மாதிரி செராமிக் டைல்ஸ் வால் டைல்ஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வாஷ் பேஷின், அப்புறம் சோப் வைக்கிறதுக்கான அந்த ஸ்டாண்டு, அப்புறமா எல்லா விதமான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பெட்ரூம் நம்ம ஹால்லேருந்து என்ட்ரு ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் 8:16. ஃப்ளோரிங் சேம் டைப் ஆஃப் ஃப்ளோரிங் தான். அந்த பெட்ரூமில் பார்த்த மாதிரியே பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன ஷெல்ஃப் ஏரியா இருக்குது, ஈவன் லாஃப்ட் ஏரியாவுமே கொடுத்துருக்காங்க. டோட்டலாக ஒரு
2 feet தான் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டுங்க. மற்றபடி எல்லாமே ஒரே மாதிரி தான். இந்த பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமே 8x4 சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. என்ன அந்த ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் நம்ம வாலில் இருக்கக்கூடிய வால் டைல்ஸும் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒன்று தான். இதுவும் வெஸ்டர்ன் க்ளோசெட் டைப். பாத்ரூம்க்கு தேவையான எல்லா விதமான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அண்ட் சானிடரி வேர்ஸுமே நல்ல குவாலிட்டியில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் லேண்ட் ஏரியா நல்ல ஸ்பேசியஸான லேண்ட் ஏரியா 3 செண்ட் அப்படிங்கிறதுனால வீட்டை சுற்றியுமே காம்பவுண்ட் வாலுக்கும் வீட்டுக்கும் இடையில நிறைய கேப் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதை பாருங்கள், இண்டிவிஜுவல் போர்வெல் கனெக்ஷனும் இருக்குது அண்ட் இந்த கார்னரில் வாட்டர் சம்பம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பேக் சைடில் இருக்கிற யூட்டிலிட்டி ஏரியாலேயே ஒரு அவுட்டர் பாத்ரூம், துணி துவைக்கிறதுக்கான கல், டேப் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேர் கேஸு கீழே இருக்கிற அந்த ஸ்பேஸில் தான் நமக்கு அவுட்டர் பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க, 5x6 அப்படிங்கிற சைஸில். இது இந்தியன் டாய்லெட் டைப்புங்க. இங்கேயும் எல்லா விதமான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. தென் இது நம்ம ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரெயில்ஸ்க்கு மட்டும் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே வீட்டுக்கு தேவையான ஓவர்ஹெட் டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோடில் காரமடை அப்படிங்கிற ஏரியாவில் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க. டோட்டல் ப்ரைஸ் 49 லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும், இல்லை இது நல்ல பட்ஜெட்டாக இருக்குது, நான் இந்த வீட்டை சொந்தமாக்கிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் வித் மொபைல் நம்பரோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து விசிட் பண்ணுங்கள்.